அண்மைச் செய்தி. மக்களவைத் தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் சிக்கிய வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தாம்பரத்தில் சிக்கிய 4 கோடி ரூபாயின் வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் சிக்கிய 4 கோடி ரூபாய் தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தாம்பரத்தில் சிக்கிய ரூபாய் 4 கோடி நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தம் என்ற தகவலும் கிடைத்திருந்த நிலையில் தற்போது அந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக காவல்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தாம்பரத்தில் சிக்கிய 4 கோடி ரூபாய் தொடர்பான வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நயினார் நாகேந்திரன் இந்த வழக்கு தொடர்பாக அடுத்த வாரம் ஆஜராக இருந்த நிலையில் இந்த வழக்கானது தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் சிக்கிய வழக்கு தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.